கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த யாசர் அலி என்ற வாலிபர் இங்குள்ள மீனவர் ஆண்டனி விஜயன் மூலமாக கேரள மாநிலம் கொள்ளத்தில் ஆழ்கடலில் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது கடலில் வைத்து மாயமானதாக தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வரும் நிலையில் தொடர்ந்து வாலிபரின் உறவினர்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாலிபரை கண்டுபிடித்து தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். கொச்சியில கொல்லத்துக்கு வேலைக்குன்னு போனேன். கொச்சி போறேன்னு சொல்லிட்டு போய் கொல்லத்துல இதாயிட்டோம். போய் 9ஆம் தேதி வீட்டிலேருந்து 4ஆம் தேதி போனேன். 9ஆம் தேதி 8ஆம் தேதி வேலைக்கு போனேன். 9ஆம் தேதி காணையில் சொன்னேன். நைட்டு தூங்கி கிடந்தான், காலையில் காணையில் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு 11ஆம் தேதி வரதான் தெரியும். கடலில் வச்சு ஆழ்கடலில் வச்சு போனது. ஆனால் யாரும் அந்த போட்டுக்காரன்ட்ட கட்டவர் எங்களுக்கு தெரியாதம்மா. நாங்கள் கூட்டிகிட்டு போனால் நைட்டு சாப்பாடுலாம் ஆக்கி தந்தவர் காலையில் காணல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டான். போட்டுக்காரன் 25,000 50,000 என்ன பிள்ளைக்கு 25,000 வேறும் பேசிட்டு இருக்க ஒரு உயிருக்கு என்ன பணம் முக்கியம் இல்லை. என்ன பிள்ளை தான் வேணும். என்ன பிள்ளையே என்னது கண்டுபிடிச்சி தந்தால் போதும். என்ன பணம் அவசியம் கிடையாது. இப்போ 1.5 வருஷம் பிள்ளைக்கு வருவான். இது வாழ்வாதாரம் குறையுது. எங்களுக்கு அவனுக்கு இதில் தான் நாங்கள் உயிர் பழச்சிட்டு இருந்தோம். அவன் இப்போ கிடையாது. எங்களுக்கு அவனுக்கு செலவில் தான் இருக்கும். யாசர் அலி என்ற சகோதரர் வந்து கடந்த 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுடைய சமையல் வேலைக்காக சென்றிருந்தார். அவர் வந்து திரும்ப 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அவர் கடலில் தவறி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேரளா மாநிலம் கொல்லம் காவல் நிலையத்திற்கு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் தகவல் சொல்லி போட்டில் வந்து ஒரு அங்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அவர் காணலை அப்படின்னு சொல்லி. எங்கள் உறவினர்கள் போய் அவங்களே எஃப்ஐஆர்லாம் வாங்கி பார்த்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அவங்க வந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சம்மந்தப்பட்ட சில அதிகாரிகள்லாம் சந்திச்சு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க. இறந்த யாசர் அலிங்கிற சகோதரருக்கு 1.5 வயசில் ஒரு குழந்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1.5 மாதம் 34 நாள் ஆகுது இன்னையோட. இதுவரையும் எந்த அதிகாரிகள் அது சம்பந்தமாக விசாரிக்கப்படவோ இந்த சம்பவம் சம்பந்தமாக காணாமல் போன நபரை கண்டுபிடிக்க சம்பந்தமாக எந்த தகவலும் இதுவரைக்கும் இல்லை. இன்னைக்கு 33 நாள் ஆனதுக்கப்புறம் எந்த அதிகாரியும் அவங்கள்ட்ட யார்கிட்டையும் போய் இதுவரையும் விசாரிச்சது கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்தை நாடியிருக்காங்க. நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இதற்கான ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கோம். லோக்கல் மினிஸ்டர் கொண்டு போயிருந்தாங்க. நம்ம அமைச்சருடைய கவனத்துக்கும் தகவல் கொண்டு போயிருக்காங்க. அவங்க முதல்ல அவர் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் ஜிஸ்தி முகமது.